Welcome back to my channel, Nikki's Art and Craft. இன்னைக்கு நம்ம ஒரு கார்போர்டை வச்சு தான் கிராஃப்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு இந்த மாதிரி 3 pieces of கார்போர்டை கட் பண்ணிக்கோங்க. அப்புறம் 2 நீளமான பீஸுமே கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து இந்த எட்ஜ் எல்லாம் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையுமே சீல் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி கிராஃப்ட் பேப்பர் எடுத்து அதுக்கு மேலே அதில் கொஞ்சம் க்ளூவும் வாட்டரையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் இதில் அட்டாச் பண்ணுறேன். நான் இங்கே எடுத்துருக்கிற பேப்பர், நம்ம வந்து ஃபுட்டெல்லாம் ஆர்டர் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு பேப்பரில் ஒரு கவரில் போட்டு தருவாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி ப்ரௌன் கலர் பேப்பரை தான் நான் எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு இந்த மாதிரி எட்ஜஸ் எல்லாத்தையுமே சீல் பண்ணுறேன். இதே மாதிரி ஃபுல்லுமே கவர் பண்ணி எடுத்துகிட்டேன். இதே மாதிரி இந்த நம்ம 3 பீஸ் கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த 3 பீஸுக்குமே இதே மாதிரி பண்ணிக்கிறேன். ஸோ நல்லா காஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். அதுக்கு மேலே நான் வந்து நம்ம ஹோம்மேட் ஜெஸ்ஸோ இருக்கு இல்லையா, அதை நான் அப்ளை பண்ணுறேன். அப்புறம் அதை அப்படியே காய விட்டுறேன். நல்லா காஞ்சதுக்கப்புறம் அதுக்கு மேலே ஒயிட் அக்ரலிக் பெயிண்ட்டை அப்ளை பண்ணுறேன். நான் ஒரு ஸ்பாஞ்சை யூஸ் பண்ணி தான் இந்த பெயிண்ட்டை வந்து அப்ளை பண்ணுறேன். அப்புறம் இது எல்லாத்தையுமே நல்லா காய விட்டுடலாம். காஞ்சதுக்கப்புறம் இதில் ஸ்பாஞ்ச் யூஸ் பண்ணியே ரெட் அக்ரலிக் பெயிண்ட் இருக்கு இல்லையா, அதை யூஸ் பண்ணி ஃபுல்லுமே நான் டேப் பண்ணி கொடுக்குறேன். அப்போ உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டெக்ஸ்சர் வரும். காஞ்சதுக்கப்புறம் நான் பிளாக் அக்ரலிக் பெயிண்ட் எடுத்து இந்த எட்ஜஸ் எல்லாத்தையுமே இந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் கொடுக்குறேன். இதெல்லாம் ரெடி பண்ணதுக்கப்புறம் நம்ம கோட்ஸை வந்து இதில் பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி பேப்பரில் வந்து நீங்கள் கோட்ஸ் எழுதிக்கோங்க. எந்த க்ளோத் கோட்ஸ் வேணுமோ அதை ட்ரேஸ் பண்ணிக்கோங்க. ட்ரேஸ் பண்ணதுக்கப்புறம் இதுக்கு பின்னாடி நம்ம சின்ன வயசுலலாம் பண்ணியிருப்போம் இல்லையா, அந்த காயின் மேலே இப்படி கீறிக்கி உங்களுக்கு அச்சு வரும் இல்லையா, ஸோ அந்த மெத்தட் தான் யூஸ் பண்ண போகிறேன். இதுக்கு நம்ம கோட்ஸுக்கு பின்னாடி நான் வந்து இந்த மாதிரி ஸ்க்ரிபிள் பண்ணுறேன். ஸ்க்ரிபிள் பண்ணிவிட்டு அந்த கோட்டோட சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கம்ப்ளீட்டாக ஸ்க்ரிபிள் பண்ணிடுங்க. ஸ்க்ரிபிள் பண்ணதுக்கப்புறம் இந்த கார்போர்ட் மேலே வச்சு இதுக்கு மேலே நம்ம அந்த கோட்ஸ் மேலேயே நான் எழுத போகிறேன். எழுதும்போது அந்த கோட்டோட அச்சு உங்களுக்கு அதில் விழுகும். ஸோ உங்களுக்கு ஈஸியாக அதில் நம்ம பெயிண்ட் பண்ணிக்கலாம். கேமரால கிளியரா தெரிய மாட்டேங்குது, ஆனா நேர்ல வந்து உங்களுக்கு ரொம்ப கிளியராகவே அந்த அச்சு உங்களுக்கு விழுகும். அதுக்கப்புறம் நான் வந்து ஒயிட் அக்ரலிக் பெயிண்ட் யூஸ் பண்ணி அந்த கோட்ஸ் இருக்கு இல்லையா அது எல்லாத்தையுமே பெயிண்ட் பண்ணி எடுக்கிறேன்.
இப்போ மூணு இதுலேயுமே நம்ம கோட்ஸ் வந்து எழுதியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம ஃபர்ஸ்ட் பண்ணியிருந்தோம் இல்லையா, அந்த குச்சி மாதிரி, அதுக்குமே நான் பிளாக் கலர் பெயிண்ட் அடிச்சிட்டேன். அதுக்கு மேலே இதை நான் அசம்பிள் பண்ணுறேன். இது ஸ்டிக் பண்ணுறதுக்கு நான் ஃபேவ் பாண்ட் யூஸ் பண்ணுறேன். ஃபேவ் பாண்ட் யூஸ் பண்ணி இதை ஸ்டிக் பண்ணிக்கிறேன். ஸ்டிக் பண்ணதுக்கப்புறம் பேக்கில் வந்து ஒரு ரோப் மாதிரி வச்சு அதையுமே க்ளூ கன்னோ இல்லாட்டி ஃபேவ் பாண்டோ யூஸ் பண்ணி நீங்கள் ஸ்டிக் பண்ணிக்கோங்க. ஸ்டிக் பண்ணதுக்கப்புறம் அதுக்கு மேலே ஒரு பேப்பரை வச்சுக்கோங்க. ஸோ அது உங்களுக்கு விழுகாது, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ அவ்வளோதான், நம்ம வால் ஹேங்கிங் ரெடி ஆயிடுச்சு.